சச்சின்டா என்ன ட்ரெஸ் எடுக்கிறோங்கிறது வியாழக்கிழமை வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நாங்க கிளம்பிட்டோம். ஷாலி எங்க காய போட்ட? அத குட்டியாச்சு. விசால் தான் நம்ம ஃபோக்கஸ். விசால் தான் சார். இல்லடா, டோர் கொஞ்சம் ஸ்டக். அதனால போம்போவே டிராவல் வீடியோ போடுறோம். அரக்க பறக்க சச்சு பாய்டா. இன்சல் டாடா. ஆ, ரெண்டு நாள் கழி சந்திரன்டா. நீ வந்து நீ இங்க நீ அண்ணா வந்தா நான் சாய்க்கிறேன். 36 ஆயிருக்கு. அட, இவ வேற அர்த்தம் அம்மா இருக்க டென்ஷனுக்கு. காலையில அவசர பிளான் தானம்மா? என்ஜிமா, நீ என்ன உங்க அம்மா அவசரமா பிளான் போட்டு போகுது? இத நான் நம்புவோம் அப்படின்றாங்க. பாருங்க தலை கூட சீவில் நிற்க அவசரத்தில். ஆனால் கண்ணுக்கு மட்டும் மை போட்டு வந்தாச்சு. ஐயப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் கீழே உட்காந்துருக்கோம், அவன் மட்டும் மேலே உட்காந்துருக்கான். அப்புறமா கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா பாலக்காடு போனதுக்கப்புறம் கீழே வந்துருக்கான். ரைட், எடுத்து பாருங்க. எவ்வளோ ஒரு பாசமாக ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்காங்க மடியில் படுத்து. அவங்க மேலே இருந்தாங்க, மேலே பேக் கிடக்கு. அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. என்ன நானே, அவ்வளோதான், நாங்கள் இறங்க போகிறோம். அடுத்து அக்காவை பார்க்க போகிறோம். ஸோ வாய்ஸ் கேட்குமா என்னன்னு தெரியல. இந்த சவுண்டெல்லாம் இருக்குல்ல. ஐயடா, ஆ அப்புறம் ஏ வெக்கா இருக்கட்டு இருக்கட்டு பேசிக்கிறேன். இதுதான் ஏர்போர்ட், பார்த்துக்கோங்க. கொச்சின் ஏர்போர்ட். ஆனால் ஏதோ ஃப்ளைட் நிற்குதா? நிற்கிது நிற்கிது நிற்கிது. இதுக்காகவே நான் இங்கே உட்காந்துருந்தேன். அவள் தான் ஃபினிஷ் இந்த பக்கம். நாங்கள் இது வந்து லாஸ்ட் டைம் பார்த்தா நான் உங்களுக்கு வீடியோ போடலை. அப்போதைக்கு மூணு நிற்கிது. நைட் டைமில் வந்தோன்னா நல்லா பக்காவாக இருக்கும். 6 மணி போல் வந்தால் இப்போது டைம் வந்து 4 மணிக்கு மேலே ஆகிட்டு. ஸோ நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான், நாங்கள் வந்து ஆள் வேலை இறங்க போகிறோம். ஒரு 1/2 hour நான் போய் அக்காவை பார்த்துடுவேன். தூங்கணும் இல்லை, தூக்கணும். நீங்கள் என்ன ரீல்ஸ் பண்ணலான்னு நினச்சினாலும் ஒரு வீடியோ
போச்சு முத்தி தான் போகும் முத்தாமலா போகும் மலையாளம் தெரியாம இருக்கா கத்துக்கலாம் ரொம்ப நாளா இங்க இருந்தா தெரியுமா பேபியத்தை இங்கிருந்தா பழனிச்சாமி மாமா கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க ஆமாம் நான் வந்து உப்பு சோடா கொடுத்தேன் பாப்பாங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க பஸ்ஸு போகுது பாரு கேரளாவில் அவர் தமிழ்நாடு அங்கேருந்து சின்ன சேலத்தில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு பேபி அத்தை கட்டிட்டு போயிட்டார் அது என்னவா பஸ்ஸு இப்ப எப்படியா பஸ் இப்ப போறோம் அது அந்த பக்கம் போர்டு அந்த பக்கம் நடந்து போன தான் தெரியும் இது எங்க போகுது என்ன கேக்கு ஒண்ணுமே தெரியாதுடா நாங்களும் உட்கார வேண்டாம் அக்கா வேண்டாம் அதுக்கு நீ மையல் தான் இருக்கணும் மையல்ல அது அப்படிதான் இருக்கா நீ எங்க அக்கா கோவத்துல நடந்து போறது அழகா பாத்தீங்களா நடையா இது நடையா அஹா மெல்ல நடமெல்ல நடமே நீ என்ன ஆகும் எனக்கு மலையாளம் பேச தெரியாதா அவகிட்ட என் மனசுல இருக்கிறத எல்லாம் தமிழ்ல சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணி மலையாளத்துல எழுதிட்டு வந்து அந்த மலையாளத்தை நான் வாசிக்கிறேன் உங்க முன்னாடி தப்பேது இருந்தா மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே பேர பெருமானியராய குண்டானே வீட்டுல இல்ல வந்துருவாருமா கழுவிட்டு அப்புறமா இருக்க
நீ போட்ட ஒரு ஸ்பூன் சக்கரை போடுற, என்ன மட்டும் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் போட சொல்ற? இந்த சக்கரை இனிக்காதரா? நாட்டு சக்கரை தானே அன்னைக்கு? நாட்டு சக்கரை தான் இது, அது வேற சக்கரை. நானும் அப்புறம் அதே தான் பண்ணுவேன். பட்டுமா? அது எப்படி மறக்க முடியும்? தொட்டு என்ன சமைச்சிருக்கீங்க? வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் தானடா? ஆமா தானடா. எங்கடா ரக்ஷு பேபி, என்ன பண்றீங்க? பட்டிட்டிங்கிரி வேலையா? சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து பட்டிட்டிங்கிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சபரி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எங்கள் அக்கா வந்து அங்கே துணி தைச்சிட்டு இருக்காங்க, யூனிஃபார்ம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தானே பார்க்குறீங்க. நான் அந்த பக்கம் ஒரு தலைகாணி எடுத்து போட்டு கப்புன்னு செடிக்கு பக்கத்தில், செடி பயமாக இருக்குன்னுச்சு, அதனால செடிக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டேன். ஆமாம், செடிக்கு துணையாக. ஆமாம் தானே சபரி? ஆ, செடி பயந்துடும். சரி, இப்போ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மூணு பாப்ஸு சேர்ந்து காட்டுவாங்க. பாருங்கள் பட்டிட்டிங்கிரி வேலை எவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் பண்ணுறாங்கன்னு. பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்களாடா? ஆமாம். நம்மளே தான் பேசணும், நம்மளே தான் பதில் சொல்லிக்கணும். சரி, நீங்கள் பிஸியாக இருங்க, நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுறேன்.